ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருமலையில் இலவச தரிசனத்துக்கு இப்போ 28 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஸ்கூல் இன்னும் ஓப்பன் பண்ணாததால் ரொம்பவே கூட்டமாக இருக்குது. நடைபாதை பக்தர்களுக்கான இலவச டிக்கெட் காலையில் 10 மணிக்கே காலியாயிடுச்சு. அலிபிரி நடைபாதையில் 10,000 டிக்கெட்டும் ஸ்ரீவாரி மெட்டுவில் 5,000 டிக்கெட்டும் காலையில் 10 மணிக்கே காலியாயிடுச்சுங்க. திருப்பதி தேவஸ்தானமும் நீங்கள் சர்வ தரிசனத்துக்கு வரதா இருந்தால் உங்கள் பிளானை கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற க்யூவில் நிற்கிறவங்க காலையில் 8 மணிக்கு தரிசனத்துக்கு நின்று இருக்காங்க. இப்போ சாயங்காலம் 5 மணிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணுறாங்க. மொத்தம் 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு லைன் நிற்குதுங்க. உள்ளே இருக்கிற ஹால் எல்லாம் நிரம்பி வழியறதால இவங்க லைன்லேயே காலையிலேருந்து இருக்காங்க. இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு தண்ணீர் கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. கோயிலை சுற்றி நிறைய மக்கள் போகிறத பார்க்க முடிஞ்சதுங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் லைன் 6 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க. நடைபாதை தரிசன டிக்கெட் 10 மணி நேரத்துக்கு மேலே ஆகிறதா சொன்னாங்க. உங்கள் வீட்டில் 4 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களோ இல்லை 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களோ இருந்தால் உங்கள் பயணத்தை முடிஞ்ச அளவு தள்ளி போயிங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் நடைபாதை தரிசன டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம்னு இருந்தால் காலையில் 3 மணிக்கெல்லாம் அலிபிரி நடைபாதையில் வந்து லைனில் நின்று தரிசன டிக்கெட் வாங்கிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்ரீவாரி பாதம் வழியில் நடந்து போகிறதா இருந்தால் காலையில் 6 மணிக்கெல்லாம் மலை ஏறி 1200வது ஸ்டெப்ஸில் தரிசன டிக்கெட் வாங்கிக்கோங்க. இந்த 2 இடத்துலையுமே டிக்கெட் வாங்க ஆதார் கார்டை கட்டாயம் தேவைங்க. எடுத்துகிட்டு போக மறந்துடாதீங்க. லட்டு கவுண்டரில் லட்டு வாங்கவே 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஒரு சிலர் லட்டு வாங்காமலேயே போகிறதையும் பார்க்க முடிஞ்சது. நீங்கள் திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே திருப்பதி சம்மந்தமாக போட்ட வீடியோவை பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் சம்மந்தமான அறிவிப்புகள் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா நம்ம ராஜேஷ் டெய்லிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.